ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே வித்தியாசமான சுவாரஸ்யமான விஷயங்களும் ஆச்சரியமான உண்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் மறந்துடாதீங்க. அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேக்ட் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, த லாங்கஸ்ட் ஹியூமன் பூப் எவர் ரெக்கார்டட் வாஸ் 26 ஃபீட் லாங். என்னப்பா எடுத்ததுமே முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது ரொம்பவும் வித்தியாசமான ஒரு ரெக்கார்டு தாங்க. இப்படிலாம் கூட பண்ண முடியுமான்னு யோசிக்க வச்சுருதுங்க. என்னென்னா, இதுவரை பதிவு செய்யப்பட்டதிலே மிக நீளமான மனித பூ, அதாவது 26 அடி நீளம் கொண்டதாங்க. 26 அடியா? இதெல்லாம் எப்படிப்பா முடியும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. பிப்ரவரி 1995 வருஷத்தில் பெண் ஒருவர் மிக்சனில் உள்ள ஆன் ஆஃபர் நகரத்தில் இதை செஞ்சாங்களாம். இதில் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, அந்த பெண்ணின் முழு பெருங்குடல் நீளமே 26 அடி தானாங்க. கேட்கவே ஷாக்கிங்காக இருக்குல்ல. அவர்களது செரிமான ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருப்பதை ஊட்டச்சத்து நிபுணரால் உறுதி செய்யப்பட்டதாங்க. அது மட்டும் இல்லைங்க, இதை பண்ணுறதுக்கு அதிகமான ஃபைபர் நிறைந்த உணவையும் பட் பிளக்கும் பொருத்தப்பட்டதாங்க. இந்த பட் பிளக் அந்த வெளியேற்றப்படுவதை தடுக்குமாங்க. ஒரு வாரம் வர அதிகமான வலியை அனுபவிச்சாங்களாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, எ மேன்ஹோல் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் திங் ஆன் எர்த். பூமியில் இதுவரைக்கும் உள்ளதில் மிக வேகம் எதுன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சிறுத்தையின் வேகமாக இருக்குமோ, இல்லைனா புல்லட்டோட வேகம் தாப்பா அப்படின்னு பல சொல்லுவோம். ஆனால் அது தப்புங்க. கரெக்டான ஆன்சர் என்னென்னா மேன்ஹோல் தாங்க. என்ன இப்படி சொல்கிறேன்னு யோசிக்கீங்க. அந்த மேன்ஹோல், அதாவது மூடிக்கு உயிரோ கால்களோ கைகளோ இல்லைங்க. அப்போ எப்படின்னு தானே யோசிக்கீங்க. ஜூலை 1957 வருஷத்தில் வான் இயற்பியல் விஞ்ஞானியான ராபர்ட் ப்ரௌன்சி என்பவர் பாஸ்கல் அணுசக்தி வீழ்ச்சியை கட்டுப்படுத்த ஒரு அணுகுண்டு சோதனையை செய்தாராம். இந்த வெடிகுண்டு பூமியின் மிக ஆழமான பகுதியில் 3 அடி அகலமும் 486 அடி ஆழமும் உள்ள இரும்பு மூடியுடன் மூடப்பட்டதாங்க. இந்த அணுகுண்டு சோதனையில் நினைச்சு பார்க்க முடியாத வேகத்தில் நெருப்பும் வேகமும் இருந்துச்சாங்க. அதனால இந்த இரும்பு மூடி, அதாவது மேன்ஹோல், வெடித்ததாங்க. இதை கேமராவில் ஷூட் பண்ணும்போது அதன் வேகத்தை மதிப்பிட்டாங்களாம். மணிக்கு 125,000 மைல் வேகத்தில் சென்றதாங்க. இது பூமியை விட்டு வளிமண்டலத்துக்கே போய்விட்டதாக கணிக்கப்பட்டதாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஃபோக்ஸ் வியர்ஸ் ஒன்ஸ் கன்சிடர்ட் ஈவில். இப்போல்லாம் ஃபோக் ஸ்பூன் சாதாரணமாக யூஸ் பண்ணுற ஒன்றா இருக்குங்க. ஆனால் ஒரு காலத்தில் இந்த ஃபோக் தீயதாகவும் கெட்ட விஷயமாகவும் கருதுனாங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா? 11ஆம் நூற்றாண்டில் பைசாண்டாவில் பிறந்த இளவரசி தியோடாரா அண்ணா டொமினிகோ செல்வாவை கல்யாணம் பண்ணாங்களாம். கல்யாணம் ரொம்பவே கிராண்டாக தாங்க நடந்தது. இளவரசி தன்னுடன் கொண்டு வந்த சில உடைமைகளை, இத்தாலிக்கு சில தங்க முட்கரண்டிகள், அதாவது ஃபோக்கும் அதில் இருந்ததாங்க. அந்த டைமில் கிரேக்கர்கள் முட்கரண்டியை பயன்படுத்தினாலும் ஐரோப்பியாவில் அந்த பழக்கம் இல்லையாங்க. இளவரசி தன்னோட உணவை ஃபோக் யூஸ் பண்ணி சாப்பிடும்போது எல்லாருமே பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, குறை சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாங்களாம். என்னென்னா, உணவுங்கிறது கடவுள்கிட்டருந்து கிடைக்கும் பரிசு, அதை நம்ம கைகளால் தான் சாப்பிடணும், இப்படி முள்கரண்டி யூஸ் பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, எதிர்பாராத விதமாக அந்த இளவரசி நோயினால் இறந்தும் போயிட்டாங்களாம். அப்போ சொல்லவா வேணும் கதை கட்ட ஆரம்பிச்சிருவாங்கள்ல, இது பிசாசின் வேலைன்னு அதன்படி தண்டிக்கப்பட்டு விட்டார்னு சொன்னாங்களாம். இந்த பிரச்சனையால் இத்தாலி நாட்டில் ஃபோக் யூஸ் பண்ணுறதுக்கு 500 வருஷம் ஆனதாங்க. முட்கரண்டி தீயது இல்லைன்னு மக்கள் உணர்ந்த பிறகுதான் இதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்களாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, எ பெப்பா பிக் எபிசோட் வாஸ் பேண்ட் இன் ஆஸ்திரேலியா. குட்டீஸ்களுக்கெல்லாம் இந்த பெப்பா கார்ட்டூன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க. 2012 ஆஸ்திரேலியாவில் இந்த பெப்பா எபிசோட் தடை செய்யப்பட்டுள்ளதுங்க. அப்போ அவ்வளோ கொடூரமானதாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் இது தடை செய்யப்பட்டதுக்கு வேற ஒரு ரீசன் இருக்குங்க. இந்த கார்ட்டூன்ஸில் அப்பா பன்றி தன் மகனிடம், சிலந்திகள் மிகச்சிறிய உயிரினம், அது நம்ம காயப்படுத்தாது, அதனால் பயப்பட வேண்டான்னு சொல்லுங்க. இதுதாங்க அங்கே பிரச்சனையாக இருக்குது. இதில் என்ன அப்படி தடை செய்கிறதுக்கு இருக்குன்னு தானே யோசிக்கீங்க. ஆனால் அது அப்படி இல்லைங்க. பல நாடுகளில் 8 கால் பூச்சி குழந்தைகளை எளிதில் கொள்ளக்கூடிய விஷப்பூச்சிகளாக இருக்குது. அதனால குழந்தைகள் உயிரை கருத்தில் கொண்டு இது தடை செய்யப்பட்டுள்ளதாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, த கோட் டங் வாஸ் அ பாப்புலர் ஃபார்ம் ஆஃப் மெடிவல் டார்ச்சர். ஆட்டின் நாக்கு பிரபலமான சித்திரவதைகளை ஒன்றா இருந்திருக்குன்னா நம்ப முடியாததாக இருக்குதுல்ல. பண்டைய காலத்தில் அதை ஃபாலோ பண்ணி டார்ச்சரும் பண்ணியிருக்காங்க. யாராவது தப்பு பண்ணுனா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னா அவர்களது கால்களை இப்படி ஒரு மரத்தில் கெட்டிடுவாங்களாம். கால்களில் உப்பு நீர் கொண்டு நல்லா ஈரமாக்கிடுவாங்களாம். அதுலேயும் ரொம்பவே தாகமாக இருக்கிற ஒரு ஆட்டை கொண்டு வருவாங்களாம். ஆடு அவரது கால்களை நக்க ஆரம்பிக்குமாங்க. முதல்ல கூச்ச உணர்வு இருக்குமா, அப்புறம் டைம் ஆக ஆக அவரது கால்களில் பெரிய இரத்த காயமாகவே ஏற்பட்டுருமாங்க. எப்படிலாம் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆடுகளும் மிகவும் ஆபத்தான விலங்கு தான் போல.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது செயின்சாஸ் வேர் இன்வென்டட் ஃபார் அ சைல்டு பெர்த். செயின்சாஸ் அதாவது தொடரம்பம் பார்த்தாலே நம்ம எல்லாருக்குமே மரம் வெட்டுறது தாங்க ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இது முதல்ல பிரசவத்திற்காக தான் கண்டுபிடிச்சாங்களாம். கேட்கவே ஷாக்கிங்காக இருக்குல்ல. ஜான் அட்ரின் என்பவரும் ஜேம்ஸ் ஜெஃப்ரின் என்ற இரண்டு ஸ்காட்டச் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் தாங்க இந்த செயின்சாஸை உருவாக்குனாங்களாம். இது மனித எலும்புகள் சதையை வெட்டுறதுக்காண்டி உருவாக்குனாங்களாம். சுக பிரசவமே ஆனாலும் குழந்தை பெற்று எடுப்பது அவ்வளவு ஈஸி இல்லைங்க. சும்மாவா நம்ம முன்னோர்கள்லாம் பிரசவிக்கும் காலம் பெண்ணுக்கு மறுபிறவின்னு சொல்கிறாங்க. பிறப்பு கால்வாய் வழியாக குழந்தை வரும்போது எலும்பின் இடுப்பு பகுதியில் சிக்கி கண்டாலோ இல்லைனா அதிக இடத்த உருவாக்க குருத்தெலும்பு அகற்றப்படணுங்க. 1780களில் சிறந்த கருவிகள் எதுவுமே இல்லாததுனால 1785 இந்த செயின்சாஸை கண்டுபிடிச்சாங்களாம். இது சீக்கிரமாக வெட்டுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததாங்க. அதுவும் அந்த காலங்கள்லாம் மயக்க மருந்து கிடையாதான். ரொம்பவே கஷ்டம்தானே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது த ப்ரோன்டோசரஸ் நெவர் எக்ஸிஸ்டட். இந்த ப்ரோன்டோசரஸ் உண்மையான டைனோசரே இல்லையாங்க. இது முற்றிலும் உருவாக்கப்பட்ட அதாவது ஜோடிக்கப்பட்ட ஒரு உயிரினமாங்க. 1879 பழங்கால ஆராய்ச்சியாளரான ஓசி மார்ஷ் நீண்ட கழுத்து நீண்ட வால் இலை உண்ணும் டைனோசரின் பகுதி எலும்புக்குட்டை கண்டுபிடிச்சாராம். ஆனால் அதன் மண்டையோடு கிடைக்கலையாங்க. ஆனால் அவர் பல மைல் தொலைவில் உள்ள வேறு ஒரு உயிரினத்தின் மண்டையோடு தான் கிடைத்ததாம். ஆனால் அவர் கவனக்குறைவாகவும் புதிதாக ஒன்று தவறாக நினைத்தாராங்க. 1903 இந்த தவறு விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டதாம். ஆனால் அதற்குள்ள திரைப்படங்களிலும் புத்தகங்களிலும் குழந்தைகள்கிட்டையும் ரொம்பவே பிரபலமாயிடுச்சாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வை டஸ் மிக்கி மவுஸ் ஹாவ் அ ஃபோர் ஃபிங்கர்ஸ். நீங்கள் மிக்கி மவுஸ் கார்ட்டன் பார்க்கும்போது நம்மள பல பேர் மிக்கி மவுஸோட கையை நோட் பண்ணியிருப்போம். அதில் 4 விரல்கள் மட்டுமே இருக்குங்க. ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒருவேளை கார்ட்டூனை டிஃப்ரெண்ட்டாக காட்ட இப்படி பண்ணியிருக்காங்க போல் அப்படின்னு நினப்போம். ஆனால் அது பாதி கரெக்ட் தாங்க. வால்ட் டிஸ்னி இந்த கார்ட்டூனை டிசைன் பண்ணும்போது 5 விரல்கள் தான் முதல்ல வடிவமைச்சாராம். ஆனால் அது வாழைப்பழ கொத்து போல் அவர் கண்களுக்கு தென்பட்டதாங்க. கை மாறியே தெரியலையாம். மிக்கி மவுஸ் மட்டும் இல்லைங்க, ஸ்பாஞ்ச் பாப், த சிம்பன்சி இப்படி பல கார்ட்டூன்ஸ் கதாபாத்திரங்களில் 4 விரல்கள் மட்டுமே இருக்குங்க. நீங்கள் இதுவரைக்கும் கவனிக்காமல் இருந்தீங்கன்னா இனிமே பாருங்கள். லாஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறது ஆன்ஸ் ஹாவ் கிரேவியார்ட்ஸ். பொதுவாக மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் சில பண்புகளை ஒத்து போகிறோம்னு எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனால் எறும்புகளுக்கு கல்லறை இருக்குதுன்னு எறும்புகளும் தங்களோட இறந்த எறும்புகளை புதைக்கும்னா நம்ப முடியுதா? கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல. இந்த செயல் பூச்சிகளுக்கு கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஒரு எறும்பு இறந்ததும் அதன் உடம்புல இருந்து 2 ஒலிக் அமிலம் எனப்படும் ஒரு வாசனையை வெளிப்படுமாங்க. இந்த வாசனை மற்ற எறும்புகளை எச்சரிக்குமாங்க. அந்த வாசனை அறிந்த மற்ற எறும்புகள் அந்த இறந்த எறும்பின் உடலை ஒரு நியமிக்கப்பட்ட பகுதி அதாவது மயானத்தில் புதைக்கப்படுமாங்க. இது உண்மையான டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த ஒலிக் அமிலத்தை ஒரு எறும்பு மேலே ஊற்றுனாங்களாம். உடனே அதன் சக எறும்புகள் ஃபாஸ்ட்டாக வந்து அந்த எறும்பு இறந்ததாக நினச்சி தூக்கிட்டு போயிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்ததில் எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி புது புது விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.